வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெல்த்து இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் இறங்கிட்டுருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டிருக்கு ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றனால கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடச்சிருக்கு ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் இருந்துச்சு அதனால் நமக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆயிடுது ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு இந்த ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு இப்போ ட்ரேடிங்கும் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து இருக்கு இந்த மாதிரி நமக்கு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்துடும் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் லைன் செகண்ட் ஆர்ட் லைன் கேண்டலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும் போதே ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ இப்போ கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஒன் டெனுக்கு ஓப்பன் ஆகும் போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சு அந்த கேண்டில் கலர் ரெட் கலருக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அதாவது ட்ரெண்ட் வந்து செல்லுன்னு வந்துருச்சுன்றனால நமக்கு கேண்டில் ரெட் கலரில் வருது ஸோ நாங்கள் கேண்டில் கலர் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் ட்ரேடிங் ஆகிற மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிற மாதிரியும் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படிதான் இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த கால் முடிஞ்சோடனே நம்ம ஃபைவ் மினிட் சாட்லையும் பார்க்கலாம் ஆப்ஷன்லையும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லேயும் இது என்ன மாதிரி கால்ஸ் வந்து வந்து ஜெனரேட் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டேரக்ட் ஆப்ஷனும் பண்ணலாம் இல்லை ஃபியூச்சர் பேஸ்டு ட்ரேடிங்கில் ஆப்ஷனில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நமக்கு செல் கால்ன்றனால புட் ஆப்ஷன் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதே சமயத்தில் நம்ம வந்து ஃபைவ் மினிட் சார்ட்லேயும் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் ஃபைவ் மினிட் சாட்டிலேயும் எப்படி அவுட் ஆயிருக்கும் இது ஒன் மினிட்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா குயிக்காக மட்டும்தான் ட்ரேடிங்ஸ் பண்ண முடியுமா ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரேடிங் பண்ண முடியுமான்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க ஸோ ஃபைவ் மினிட் சார்ட்டில் என்ன மாதிரி கால்ஸ் வந்துருக்கோன்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஒன் மினிட்லையும் இப்போ நமக்கு கிடச்சிருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வரும் ஸோ இதனுடைய சிம்பிளான டிசைன்ன்றனால நம்ம வந்து டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க ஓகே கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் இருக்குது இது வந்து செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது இப்போ நமக்கு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம்னு அதுவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம செல் பண்ணிடலாம் மாதிரி டார்கெட்டும் அதில் வர டார்கெட்டே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து இருக்குது நமக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோரில் செல்லுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த செல் கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி தேர்ட் கேண்டில் வந்து இருக்கு அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் போகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவான மார்க்கெட்டாக தான் இருக்குது பட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து ஸ்பீடாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டை பிரேக் அவுட் பண்ணி சடனான ஜம்ப் செகண்ட் டாரெட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட் சார்ட்டு ஃபைவ் மினிட் சாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி போல் செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நைன்டி டூ எயிட்டியில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கட்டான தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நாட் ஃபோரை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ப்ரேக் அவுட் வந்து நடந்திருக்கு டூ நைன்ட்டி டூல வந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஃபைவ் மினிட் சாட்டில் ஓப்பனிங்லே பை கால் வந்து கிடச்சிச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபோரில் பைனு வந்துச்சு இன்றைக்கி டே ஜூன் டுவெல்த் ஜூலை டுவெல்த் ஓப்பனிங்லேயே அது வந்தது பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாகே வந்து டார்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீயாக அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே வந்து போயிடும் ஸோ ஃபைவ் மினிட் ஷாட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து கிடைக்கும் பை பண்ணலான்னா கிரீன் கலர் கேண்டில் செல் பண்ணலான்னா ரெட் கலர் கேண்டில்ஸில் வரும் என்ன பாயிண்ட்டில் பண்ணலான்னு ஒரு லைன் வந்துடும் டார்கெட் ஒன் அண்ட் டூ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே கிடைக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கு நமக்கு ஒன் மினிட் அண்ட் ஃபைவ் மினிட் ஷாட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் கிடச்சிருக்கு கிடச்சிருக்க கால் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ये पाती निफ्टी தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் ஸோ இது நமக்கு வந்து த்ரீ டுவெல்லில் பையனு சொல்லி வந்திருக்கு அதனால ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்செலாம் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ டேரக்ட் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கால்ஸ் வந்து ஒன் மினிட் சார்ட்டில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு மீன் நம்ம ஃபைவ் மினிட் சார்ட்டும் பார்க்கலாம் ஸோ இது நாங்கள் புட் ஆப்ஷன் காட்டுறதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பை கால் ஷோ பண்ணலாம் தான் நாங்கள் வந்து காட்டுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட் சார்ட்டு ஃபைவ் மினிட் சார்ட்டில் ஃபோர் தேர்ட்டி ஒனில் பை வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒரு சிங்கிள் கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ரீச் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு அதுக்கு பிரியஸ் கால் செல் கால் காட்டுது ஏன்னா இன்றைக்கி நமக்கு டே ஓப்பனிங்கில் பைக் கால் வந்துச்சு ஃப்யூச்சரில் அதனால் ஸோ இது வந்து செல் கால் வந்துச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் இது த்ரீ ஃபிஃப்டி எயிட்டில் வந்துட்டு டூ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் போயிருக்கு ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் பண்ணுற கால்ஸ் இப்படி தான் ஆப்ஷன்லையும் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஆப்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை ஃபியூச்சரை வச்சும் நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாற்றி மாற்றி ட்ரேடிங்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.